ரணில் விக்ரமசிங்க மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த பதவியில் அமர்த்தப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சகளை காப்பாற்றுவதற்காக இந்த பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். அது எங்களுக்கு வெள்ளிடை மேலையாக தெரிகிறது. அதை நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லுகிறோம். ஆகையினாலே எங்களுக்கே அது தெரிகிறது என்று சொன்னால் அது சர்வதேச நாணய நிதியத்துக்கு நன்றாகவே தெரியும். ஆனபடினாலே அவர்கள் இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் மசிந்து போக மாட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வந்து அங்கே இருத்திய உடனே மாற்றம் நடந்து விட்டது, அரசியல் ஒரு நிலையியலான அரசியல் வந்து விட்டது என்று அவர்கள் நம்ப போவதில்லை. ஆனபடினாலே நிலைமை இன்னும் மோசமாகத்தான் போகும். ரணிலும் பதவி விலக வேண்டும், கோட்டாபயவும் பதவி விலக வேண்டும். இன்றைக்கு நாடு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 10 அமைச்சர்கள் கூட தேவையில்லை. அமைச்சரவையில் மிக முக்கியமான சில விடயங்களை கவனிப்பதற்கு தேவையென்றால் 10 குறைவான ஒரு அமைச்சரவையோடு நாட்டை அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இராஜாங்க அமைச்சர்கள் எவரும் தேவையில்லை. மிக முக்கியமான சில விடயங்களை மட்டும் கையாள வேண்டும். அபிவிருத்தி வேலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். அது பிரதமந்திரி ஆவதற்கு முன்னதாகவே சொல்லியிருந்தார். ஒரு நிவாரண வரவு செலவு திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்று இப்போது கொண்டு வருவதாக சொல்கிறார். வருகிற போது நாங்கள் அதனை பார்ப்போம். நல்ல விஷயம் என்றால் நாங்களும் அதற்கு ஆதரவு கொடுப்போம். மக்களுக்கு நேரடியாக நிவாரணங்களை கொடுக்கிற ஒரு முயற்சி தான் இப்பொழுது அவசரமாக தேவையாக இருக்கிறது. என்னால் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாது. விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய ரூபாயுடைய வலு குறைந்து கொண்டே போகும். அதை கட்டுப்படுத்த முடியாது. அது குறைகிற போதெல்லாம் விலைவாசி கூடிக்கொண்டு தான் போகும்.